குடும்ப தலைவி பெயருக்கு ரேஷன் கார்டை மாற்றினால் மட்டும்தான் ₹1000 கிடைக்குமா? உண்மை என்ன? தமிழ்நாடு அரசின் அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் மூலம் ₹1000 கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில்தான் திமுக அறிவித்த குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 உதவித்தொகை திட்டம் ரேஷன் அட்டைகளில் குடும்ப தலைவராக ஆனிருந்தால் இந்த உதவித்தொகை கிடைக்காது என்று வதந்தி பரவியது. இதை உண்மை என்று நம்பிய பல குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டையில் ஆண் குடும்ப தலைவர் என்று இருந்த இடத்தில் ஆன்லைன் மூலம் குடும்ப தலைவி என்று மாற்றினார்கள். ஏராளமானோர் தங்கள் ரேஷன் அட்டைகளில் குடும்ப தலைவியாக மனைவியின் பெயரை மாற்றி பதிவு செய்ய தொடங்கினார்கள். இது போன்ற விண்ணப்பங்கள் ஏராளமாக உணவுப் பொருள் விநியோகத்துறைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இதுவரை ரேஷன் அட்டை வாங்காதவர்கள் பலரும் ரேஷன் அட்டை வாங்குவதற்கு விண்ணப்பித்துள்ளனர். ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் இப்படி குழப்பமான நிலை நிலவியதை அடுத்து குடும்ப தலைவிக்கு ₹1000 உதவித்தொகை திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குரோம்பேட்டை நேருநகரில் 36 ஆண்டுகள் வெற்றிகரமாக கல்வி சேவையை தொடர்ந்து அளித்து வரும் SES மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8220019682. தமிழ்நாட்டில் உபயோகத்தில் இருக்கும் ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டுகளில் ரேஷன் அட்டைதாரரின் புகைப்படத்துக்கு கீழே PHH PHHAAY NPHH NPHHS NPHHNC என 5 வகையான குறியீடுகள் உள்ளன. ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அடிப்படையில் இந்த குறியீடுகள் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த 5 வகையான குறியீடுகள் உள்ள ரேஷன் அட்டைகளில் யாருக்கெல்லாம் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் மூலம் 1000 கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் PHH PHHAAY NPHH ஆகிய 3 வகையான குறியீடுகளில் ஏதேனும் ஒன்று உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும். PHHS NPHHNC ஆகிய 2 குறியீடுகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. அதனால் யாரும் தேவையில்லாமல் ரேஷன் அட்டைகளில் குடும்ப தலைவியாக பெயர் மாற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.